வணக்கம். பக்தர்களின் மனதை புண்படுத்தும் நிலைமை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. பாஜக மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் தலைமையில் திருவண்ணாமலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 1000-க்கும் மேற்பட்ட பாஜகவினர் பங்கேற்பு. பக்தர்களின் மனவேதனையை புண்படுத்தும் திமுக அரசுக்கு கேடுகாலம் என்று கரு நாகராஜன் பேட்டி. திருவண்ணாமலை நகரின் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் 4 மாட வீதியில் உள்ள திருவூடல் தெருவில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் தலைமையில் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை தங்கு தடையின்றி திறந்து வைத்து மக்கள் தொகை கடைபிடித்து வரும் ஆன்மீக விரோத திமுக அரசு கொரோனா பரவலை காரணம் காட்டி வார விடுமுறை நாட்களில் வழிபாட்டு ஸ்தலங்களில் தரிசனம் செய்வதற்கு தடை விதித்துள்ளதை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 1000-க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு திமுகவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆன்மீக விரோத கடைபிடிக்கும் திமுக அரசை கண்டித்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் அவர்கள் பேசுகையில், தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் திருவண்ணாமலை நகரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் மூடுவதற்கு உத்தரவிட்டு பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதிக்காமல் கோவிலை மூடி வைத்துவிட்டு கொரோனா நோய் தொற்று பரவலை காரணம் காட்டி டாஸ்மாக் கடைகளை மட்டும் திறந்து வைத்து விற்பனை செய்து வருவது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேட்டியளித்த கரு நாகராஜன் கூறுகையில், இந்து கோயில்கள் மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் என அனைத்து சமூகத்தினரின் ஆலயங்களையும் திறக்க வேண்டும் என்றும், அதே போன்று தமிழகத்தில் அனைத்து துறைகளும் தற்பொழுது இயங்கு வரும் நிலையில் இந்து கோயில்களை மட்டும் வாரத்தில் 3 நாள் மூடுவது இந்துக்களின் உரிமையை திமுக அரசு பறிப்பதாகவும், ஏசி பஸ்ஸில் 50 பேர் செல்லும் பொழுது கொரோனா நோய் தொற்று பரவாதா என்றும், திமுக அரசு கோயில்களை மூடுவதில் மட்டும் பிடிவாதம் பிடிக்க கூடாது என்றார். மேலும் தமிழகத்தில் குற்றங்களை தடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு பிடிவாதம் பிடிக்க வேண்டிய அரசு கோயில்களை மூடுவதற்கு பிடிவாதம் செய்யக்கூடாது என்று பக்தர்களின் மனவேதனையை புண்படுத்தும் திமுக அரசுக்கு கேடுகாலம் என்று காட்டமாக தெரிவித்தார். நன்றி, வணக்கம். கோவிலை திறந்துவிடு. ஒடுக்காதே 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 ஒடுக்காதே